ஸ்ரீலங்காவில் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான நிரந்தர அலுவலகம் உருவாக்கப்படுகின்றமைக்கு பூகோள இளைஞர் மன்றம் என்ற புலம்பெயர்ந்த அமைப்பு கடந்த வாரம் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தது இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளதன் மூலம் ஸ்ரீலங்காவின் இறையாண்மை மீறப்படுவதாக அந்த அமைப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது குறித்த அலுவலகம் விடுதலை புலிகளின் சார்பில் இயங்கவிருப்பதாகவும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாகவும் பூகோள இலங்கையர் மன்றம் என்ற புலம்பெயர்ந்த அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானதெனவும் குறித்த அலுவலகமானது ஒரு இனத்துக்கோ பிரதேசத்துக்கோ ஒரு காலப்பகுதிக்கோ வரையறுக்கப்பட்டது அல்ல என சாலிய பீரிஸ் வெளியிட்டுள்ள மறுப்பு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு இந்த அலுவலகத்தின் செயற்பாடானது வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மாத்திரமின்றி நாட்டில் எந்த பகுதியிலும் அரசியல் உள்ளிட்ட வேறு காரணங்களுக்காக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலும் அமையவுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் சட்டத்திட்டங்கள் குறித்து தெளிவான விளக்கம் இல்லாமல் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போனோர் அலுவலகத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அதிருப்தி வெளியிட்டுள்ளார்